ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். ஸோ இப்போ வந்து தீபாவளி வரப்போகுது இல்லை, அதனால வந்து அதிரச மாவு கரெக்டான பக்குவத்தில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து மாவு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ செஞ்சு வச்சிட்டாலே நீங்கள் வந்து தீபாவளி டைத்தில் வந்து சுட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதிரசம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இந்த மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வரும். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலகாரம் எல்லாத்துக்குமே ஒரே பச்சரிசி தான், முறுக்கு பச்சரிசி அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னாக்கா கொடுப்பாங்க. இது வந்து எல்லடைக்காக இருக்கட்டும், முறுக்குக்காக இருக்கட்டும், அதே மாதிரி அதிரசத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பச்சரிசி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நல்லா வந்து கழுவிட்டு இதை வந்து வெயிலில் காய போடக்கூடாது. வீட்டில் நிழலில் ஃபேனில் ஒரு 2 மணி நேரம் இதை வந்து உலர்த்தி எடுக்கணும், காய போடக்கூடாது. நான் உங்களுக்கு லாஸ்டில் காமிக்கிறேன், இது வந்து ஒரு 80% வந்து காஞ்சிருக்கணும், 20% அதில் லைட்டாக அந்த மாய்ஸ்சர் அந்த ஒரு மாதிரி பதத்தா மாதிரி அரிசி அது இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்ப வந்து உங்களுக்கு அரிசி நல்லா காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 மணி நேரம் நீங்கள் மறந்து போய் விட்டுட்டீங்கன்னா அந்த அதில் வந்து பலகாரம் செய்யாதீங்க, விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி காஞ்சி போன அரிசியில் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சி வந்துடும் அதிரசம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம இந்த பக்குவத்தில் காய வச்சு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். என்ன மாதிரினா நல்ல ஓரளவுக்கு அந்த அரிசி எவ்வளோ அரைக்குமோ அந்தளவுக்கு வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சி அரிசியை வெளியில் எடுத்துட்டு ஸோ நல்லா வந்து சளிச்சிடணும். மாவு சல்லடை இருக்குல்ல, அதை வச்சு வந்து சளிச்சிடணும். அப்போ தான் மாவு வந்து நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கும், உங்களுக்கு அதிரசம் ஒரு மாதிரி குறை குறன்னு இருக்காது அதை வந்து கடித்து சாப்பிட்றப்ப. ஸோ அதுக்காக நான் வந்து சளிச்சிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து நம்ம அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு எவ்வளோ வெள்ளம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1 கிலோ அரிசிக்கு வந்து அந்தளவுக்கு வெள்ளம் வந்து சேர்க்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அதிகமாக வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் பாகாக காய்ச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதுக்கு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சோன்னா அது அப்படியே உதிர்ந்து போகாது. நான் பிடிச்சி காமிச்சேன் பாருங்கள், அப்படியே நிற்கும். ஒரு சின்ன பிள்ளையார் பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே நிற்கும். ஸோ 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லத்தை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன். இப்போ மாவை தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதில் நம்ம அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிண்டணும், ஒரே அடியாக ஊற்றிட வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற அந்த வெண்ணெய் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளறிக்கலாம். பாகு வந்து சூடாக தான் இருக்கணும், பாகு வந்து ஆறி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த நம்ம காய்ச்சி வச்ச மாதிரியே அது மாதிரியே லைட்டான ஒரு சூடுலேயே வந்து இருக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு ஊற்றுறப்ப லைட்டாக மாவெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்றத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா பத்தலை இப்போ நமக்கு பாகு, ஸோ அதை வந்து திரும்பவுமே ஊற்றிக்கலாம். சில பேர் கேட்பீங்க, நம்ம வந்து இப்போ 1/2 கிலோ காய்ச்சி வச்சுருக்கோம்ல, 1/2 கிலோவையும் ஊற்றிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த பக்குவம் ஓரளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்திங்கனாக்க போதும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கைவிடாமல் இப்படி கிண்டுறப்ப அந்த மாவு அந்த பாகோட சூடுலேயே ஓரளவுக்கு வெந்து வாசமாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். உடனே வந்து அதிரசம் சுற்ற வேண்டாம், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது விடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் இப்போவே செஞ்சுட்டு அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க, மாவை எடுத்து காமிப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி வந்து அதை நம்ம கையில் விட்டோன்னா அப்படியே தளர்ந்து வரும். இதை நான் தீபாவளி அப்போ சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், நான் ஃப்ரிட்ஜில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இலையிலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ நீங்கள் போட்டு நல்லா சூடு பண்ணி அதை நல்லா அது உப்பணும், அதை வந்து அமுக்கியெல்லாம் விட்டுறாதீங்க. வெளியில் எடுத்து ஒரு டபரா மாதிரி வச்சு அமுக்கிட்டிங்கனாக்கா சூப்பரான அதிரசம் வந்து ரெடி. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.